உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் பதவியேற்று வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பங்கஜ் மித்தால், சஞ்சய் கரோல், அசாதுதீன் அமனுல்லா, சஞ்சய் குமார், மனோஜ் மிஸ்ரா ஆகிய 5 நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்தின் புதிய நீதிபதிகளாக தற்போது பதவியேற்று வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சிவாவிடம் தகவல்களை கேட்கலாம். சிவா, இந்த 5 நீதிபதிகள் தற்போது பதவியேற்றுக் கொண்டிருக்காங்க, விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, உச்சநீதிமன்றத்தினுடைய புதிய நீதிபதிகளாக 5 நீதிபதிகள் இன்று தினம் பதவியினை ஏற்றுக் கொண்டிருக்கின்றனர். தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய டிஒய் சந்திரசூட் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து வருகிறார். குறிப்பாக உச்சநீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளுடைய எண்ணிக்கை 34 இருக்கக்கூடிய நிலையில தற்போது 27 நீதிபதிகள் மட்டுமே இருக்கின்றனர். அவர்களில் கூடுதலாக 5 நீதிபதிகளை ஏற்கனவே கொலிஜியம் கொடுத்திருக்கக்கூடிய பரிந்துரையின் அடிப்படையில் அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாக நியமனம் செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில 5 நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்திற்கு புதிய நீதிபதிகளாக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்கள் இன்றைய தினம் தங்களுடைய பொறுப்பினை ஏற்றுக் கொண்டிருக்கின்றனர். குடியரசுத் தலைவர் தான் அவரை இந்த 5 நீதிபதிகளை உச்சநீதிமன்றத்திற்கு நீதிபதிகளாக நியமனம் செய்திருந்த நிலையில அவர்கள் இன்றைய தினம் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 5 நீதிபதிகளில் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக பங்கஜ் மிட்டலும், அதே போல பாட்னா உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக சஞ்சய் கரோலும், மணிப்பூர் உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக பி.வி. சஞ்சய் குமார், அதே போல பாட்னா உயர்நீதிமன்ற நீதிபதியாக அமானுல்லா, அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி மனோஜ் மிஸ்ரா ஆகிய இந்த 5 பேர் இன்று முதல் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாக இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு தலைமை நீதிபதி சந்திரசூட் தற்போது பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். இவர்கள் 5 பேர் கூடுதலாக பொறுப்பினை ஏற்றுக்கொண்டாலும் தற்போது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுடைய எண்ணிக்கை என்பது 32 மட்டுமே உயர்ந்திருக்கிறது. கூடுதலாக 2 நீதிபதிகளுடைய இடம் என்பது தற்போது வரை ஒரு வேக்கண்டான ஒரு நிலையிலேயே இருக்கிறது. உச்சநீதிமன்றம் அனுமதித்திருக்கக்கூடிய நீதிபதிகள் 34 பேராக இருக்கக்கூடிய நிலையில தற்போது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுடைய எண்ணிக்கை என்பது 32 உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி சிவா.